ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி. இந்த வீடியோவில் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 மொத்த முதலீடுகள் 664,180 கோடி ரூபாய் என்று முக ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். ஸோ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் இருக்கக்கூடிய நந்தம்பாக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக மையத்தில் வச்சு நடந்துச்சு, ஜனவரி 7 மற்றும் 8 ஆகிய இரு தினங்களில். ஸோ இதில் நேற்று வந்து நிறைவு விழா, அதாவது 2வது நாள் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பல கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு. ஸோ அப்படி மொத்த முதலீடுகள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 664,180 கோடி. ஸோ இந்த மதிப்புடன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நிறைவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாநாடு எந்த கருப்பொருளில் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா லீடர்ஷிப், அப்புறம் சஸ்டெயினபிலிட்டி, இன்க்ளூசிவிட்டி. ஸோ இந்த கருப்பொருளை முன்னிட்டு 2024 உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் நியூஸ், குறுஞ்செய்தி மூலம் மின் கட்டணம் செலுத்தும் வசதியை மின் வாரியம் அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ மின் கட்டணம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் 2 மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, மின் வாரியத்திலிருந்து மின் பயன்பாடு எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதற்கான அந்த மின் கட்டணத்தை வந்து எங்கே போய் செலுத்துவோம், மின் வாரியத்தோட அந்த அலுவலகத்திலையோ இல்லைனா இணையதளம் மூலமாக ஆன்லைன்லையோ இல்லைனா ஆப் மூலமாக வந்து நம்ம எப்போதும் பே பண்ணுவோம். ஸோ இப்போ புதுசாக ஒரு வசதியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ என்ன வசதி அப்படின்னு பார்த்தோம்னா குறுஞ்செய்தி மூலமாக மின் கட்டணம் செலுத்தக்கூடிய அந்த வசதி. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து நுகர்வோர் வந்து அவங்களுடைய பதிவு செய்யப்பட்ட அந்த மொபைல் நம்பர் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்துடும். வீட்டில் வந்து நம்மளோட கரண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும், அந்த மெசேஜில் ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த லிங்க் மூலமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்எம்எஸ் மூலமாகவே மின் கட்டணத்தை வந்து செலுத்திக்கலாம். ஸோ இத்தகைய அந்த புதிய வசதியை தமிழக மின் வாரியம் என்ன பண்ணியிருக்காங்க, அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், சென்னை பூந்தமல்லியில் ₹500 கோடியில் நவீன திரைப்பட நகரம் அமைக்கப்படும் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். ஸோ சென்னை பூந்தமல்லியில் கிட்டத்தட்ட 140 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி செலவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நவீன திரைப்பட நகரம் வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ நவீன திரைப்பட நகரம் அதோட வசதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அனிமேஷன் அண்ட் தென் ப்ரொடக்ஷன் பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பிரிவு, அப்புறம் 5-star ஹோட்டல். ஸோ இந்த மாதிரி நிறைய வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு நகரம் வந்து அமைக்க போறாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பூந்தமல்லியில. ஸோ இதற்கான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எங்கே வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர், அதாவது முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதியின் 100-ஆண்டு விழா வந்து திரைப்பட உலக சார்பில் வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது மட்டுமல்லாமல் 25 கோடி செலவில் எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி அமைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது 4 படத்தளத்துடன் கூடிய ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டியாக அதை வந்து நடைபெற்று இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னை முதலிடம் பிடித்துள்ளது. அதாவது பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல். ஸோ இதற்கான கருத்து கணிப்பு வந்து மக்களிடையே நடத்தினாங்க. அதாவது போன வருடம் 2023 ஜூலையிலிருந்து டிசம்பர் வரைக்கும் இதற்கான கணக்கெடுப்பு வந்து மக்களிடம் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட நகரங்கள். ஸோ அதில் தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வசிக்கக்கூடிய அந்த இதில் மொத்தமாக ஒரு 49 நகரங்கள் வந்து தேர்வாயிருக்கு. ஸோ அதில் முதலிடத்தில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை, அண்ட் தென் 9வது இடத்துல கோவை, 11வது இடத்துல மதுரையும் இருக்குது. ஸோ இது வந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வசிக்கக்கூடிய அந்த பட்டியலில் வந்து வந்துச்சு. ஸோ இதுவே 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகையை கொண்ட நகரங்கள் பட்டியலில் எந்த நகரம் வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திருச்சி வந்து முதலிடத்தில் உள்ளது. ஸோ இவ்வாறு பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியல். ஸோ இது வந்து எதை குறித்து இந்த மாதிரி வந்து தேர்வு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களுக்கான முன்னுரிமை அளிக்கக்கூடிய நகரம் அண்ட் அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய நகரம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதில் தான் சென்னை என்ன பண்ணியிருக்கு, முதலிடம் பிடித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ்,
ஓம்காரேஸ்வர் பகுதியில் தண்ணீர் மீது சூரிய ஒளி உற்பத்தி மின்சாரம் செய்யும் நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஸோ ஓம்காரேஸ்வர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேச மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய நர்மதை நதிப்பகுதி இருக்கு இல்லையா. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா உலகிலேயே மிகப்பெரிய அளவில் சூரிய ஒளி மூலமாக மின்சாரத்தை தயாரிக்கக்கூடிய அந்த நிலையம் வந்து அமைக்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வகையில் இந்த நிலையம் வந்து அமைய இருக்குது. ஸோ இதோட முதல் கட்டமாக 278 மெகாவாட் மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. அண்ட் அதை தொடர்ந்து 322 மெகாவாட் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்ய இருக்கிறாங்க. ஸோ இது இதன் மூலமாக உலகிலேயே அதிக அளவு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி நிலையமாக ஓம்காரேஸ்வர் பகுதியில் அமைக்கப்பட இருக்கிற இந்த மின்சார நிலையம் வந்து உள்ளது. ஸோ இது வந்து சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாசு ஏற்படுத்தாத வகையில் இந்த நிலையம் வந்து அமைய இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நிலக்கரியிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அனல் மின் நிலையம் மூலமாக மின்சாரத்தை வந்து உற்பத்தி செய்வோம். அதன் மூலமாக நிறைய கார்பன் வந்து வெளியேற்றப்பட்டு சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும். ஸோ இந்த முறையில் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு எதுவுமே விளைவிக்கக்கூடிய வகையில் எதுவுமே பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க, தண்ணீரில் சூரிய ஒளி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மின்சாரம் செய்யும் நிலையம் வந்து அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டி ஜெர்மனி அணியானது சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. ஸோ யுனைடெட் கோப்பை டென்னிஸ் போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி நகரம்ல வந்து நடந்திருக்கும். December 29 ஆரம்பிச்சு நேற்றைய முந்தைய தினம்தான் அது வந்து முடிவடைந்த நிலையில் யார் வந்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜெர்மனி அணி வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா போலந்த அணி. ஸோ போலந்த அணியை வீழ்த்தி, அதாவது 2-1 என்ற கணக்கில் போலந்த அணியை வீழ்த்தி ஜெர்மனி அணியானது சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், வங்கதேசத்தின் பிரதமராக மீண்டும் ஷேக் ஹசீனா தேர்வாகியுள்ளார். ஸோ வங்கதேசத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் இருக்கக்கூடிய அவாமி லீக் கட்சியை சார்ந்த ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஷேக் ஹசீனா அவர்கள். ஸோ இவர் வந்து பிரதமராக மீண்டும் வங்கதேசத்தில் தேர்வாகி இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து இதன் மூலமாக 5வது முறையாக மீண்டும் வங்கதேசத்தின் பிரதமராக ஷேக் ஹசீனா அவர்கள் தேர்வாகியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ், 2023 ஆண்டில் மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். ஸோ 2023 மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள், ஸோ மாலத்தீவின் சுற்றுலா அமைச்சகம் இது குறித்த ஒரு புள்ளி விவர பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த பட்டியலில் 2023 மாலத்தீவுக்கு சென்ற அதிக சுற்றுலா பயணிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியர்கள் இருக்கிறாங்க. ஸோ மொத்தமாக 17 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வந்து 2023 மாலத்தீவுக்கு சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வந்து இந்தியர்கள் சுற்றுலா பயணிகளாக மாலத்தீவுக்கு வந்து சென்றிருக்காங்க. ஸோ இந்தியாவோட அண்டை நாடு, ஒரு குட்டி தீவு நாடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா மூலமாக தான் அந்த நாடு செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2023 மாலத்தீவுக்கு சென்ற சுற்றுலா பயணிகளில் இந்தியர்கள் முதலிடம் பிடித்துள்ளனர். நெக்ஸ்ட் நியூஸ், லட்சத்தீவில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் தொடங்க உள்ளது. ஸோ லட்சத்தீவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதற்காக போன ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா லட்சத்தீவுக்கு இந்த இவங்க தூதரகத்தை சார்ந்த நபர்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ அதை முன்னிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் லட்சத்தீவில் தொடங்க உள்ளது. ஸோ ரீசெண்டாக இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து லட்சத்தீவிற்கும் கொச்சினுக்கும் இடையேயான ஃபைபர் ஆப்டிக் கேபிள் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ், கிறிஸ்டோபர் நோலன் ஓபன்ஹைமர் திரைப்படத்திற்காக கோல்டன் குளோப் விருதினை வென்றுள்ளார். ஸோ கோல்டன் குளோப் விருது 2024. ஸோ இதோட அந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதை முன்னிட்டு இதற்கான விழா வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதில் சிறந்த திரைப்படம், அதாவது சிறந்த திரைப்படமாக ஓபன்ஹைமர் அப்படின்ற படம் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அதற்குரிய அவார்டும் இந்த படம் வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தின் இயக்குனர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிறிஸ்டோபர் நோலன் அவர்கள். ஸோ இவருக்கு
சிறந்த இயக்குனருக்கான அவார்டும் கோல்டன் குளோப் விருது வந்து வென்றிருக்காரு. ஸோ இதன் மூலமாக 2024 கோல்டன் குளோப் விருதினை வென்ற அதிக விருதுகளை வென்ற திரைப்படமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஓபன்ஹைமர் வந்து இருக்குது. அதாவது சிறந்த இயக்குனருக்கான விருதும் இந்த படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அண்ட் தென் சிறந்த திரைப்படமாக இந்த படம் வந்து தேர்வு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதில் நடித்த நடிகர் வந்து சிறந்த நடிகராக தேர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 3 விருதுகள் கோல்டன் குளோப் விருதினை ஓபன்ஹைமர் திரைப்படம் வென்றுள்ளது. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.